Hi friends, welcome to Mann Vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மாம்பழத்தை வச்சு ஒரு போண்டா செய்ய போறோம்ங்க. நல்ல சூப்பரான ஒரு போண்டா. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. முதல்ல நல்ல பழுத்த மாம்பழமா ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. அது மேல இருக்கிற தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். இத போட்டு அரைச்சி எடுத்து வந்தறலாம். இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சுக்கணுங்க. இது ரொம்ப பழுத்த பழமா இருந்தா நீங்க கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு பேஷன் எடுத்துக்கங்க. 300 கிராம் மைதா மாவு எடுத்துக்கறங்க. நீங்க மைதாக்கு பதில கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு 150 கிராம் சக்கரை சேர்த்துக்கங்க. நீங்க சக்கரைக்கு பதில வெல்லமும் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. அது கூடவே அரைச்சு வச்சிருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாங்க. மாம்பழம் வந்து இனிப்பா ரொம்ப இருந்ததுன்னா சக்கரையை கம்மி பண்ணிக்கங்க. இனிப்பு கம்மியா இருக்கிற மாம்பழமா இருந்தா கூடுதலா கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து கையால நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைங்க. ஒரே அடியே ஊத்திடாதீங்க. ஏன்னா நம்ம மாம்பழம் அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படாதுங்க. சர்க்கரையும் கரைஞ்சதுக்கப்புறம் நீர்த்து போவோம். அதனால் தண்ணியை தெளித்து பிசைங்க. கரெக்டாக இருக்கும். தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. பாருங்கள், இது மாதிரி நல்ல மாவு அடித்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பஃபியாக உங்களுக்கு போண்டா வரும். கையில் நல்லா அடிச்சிக்கினே இருங்க. இப்போ நான் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். இது மாதிரி தேங்காய் போட்டு செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அதனால் தேங்காய் சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் தேங்காய்க்கு பதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் எதுக்கு சேர்த்தேன்னா கலர் கோசந்தாங்க. நம்ம மாம்பழத்தில் போடுறதுனால எல்லோ கலர் வரணுன்றதுனால நான் போட்டேன். நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. நான் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிட்டு தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கினேன். ஃபுட் கலர் உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. இது மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்து சேர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது, நமக்கு எந்த கேடும் விளைவிக்காதுங்க. அதனால தான் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கினேன். நல்லா இது மாதிரி நல்லா அடித்து விடுங்க. மாவை பாருங்க, கரெக்டான பதத்தில் இருக்குது. எண்ணெய் காய வச்சு வச்சுருக்குறோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே கிள்ளி விடுங்க. எண்ணெயில் நம்ம சோடா உப்புலாம் போட்டுருக்கிறதுனால உப்பி வரும். அதனால் கொஞ்சமாக போடுங்க. நீங்கள் போடுறது சின்ன போண்டாவே கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் பெருசாகிடும். லைட்டாக கையில் தண்ணி தொட்டுன்னு நீங்கள் போண்டா எடுத்தீங்கன்னா அழகாக தானாகவே எண்ணெயில் விழுங்க. நீங்கள் இந்த பதத்துக்கு போட்டால் தாங்க எண்ணெய் குடிக்காது போண்டா. நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிங்கன்னு சதசதுன்னு இருக்கும். நீங்கள் இதை மாதிரி கரெக்டான இதில் போட்டிங்கன்னா தெளித்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு போண்டா வந்து எண்ணெய் குடிக்காது. பாருங்கள் கலர் பாருங்கள், அந்த மாம்பழ கலர்லேயே இருக்குது பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது வாசம் நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த மாம்பழ சுவையோடு அது உள்ளே இருக்கிற தேங்காய் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் யாருன்னா செஞ்சுருக்குறாங்களா என்னான்னு தெரில. மாம்பழ போண்டா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமு செஞ்சு காமிக்கிறேங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடணுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாது. இந்த கலர் வந்ததும் எடுத்துருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க போண்டா வேகிறதுக்கு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக மேலே இருக்கிற மாவு வெந்துடும், உள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக வேக விடுங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். மறுபடியும் போட்டு எடுத்துருக்குங்க அதே மாதிரியே. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.